அடுத்து நம்ம பார்க்க போகிறது வியூ என்கேப்சுலேஷன் அண்ட் வியூ சைல்டு. ஸோ வியூ என்கேப்சுலேஷன் என்னென்று பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போது நீங்கள் நார்மலாக அந்த HTML டேக்கை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இது வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு ஆங்குலரில் வந்து இந்த அட்ரிபியூட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, நம்ம கொடுத்த அந்த கிளாஸ் நேம் ஐடி நேம் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்ணுற வைக்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வியூ என்கேப்சுலேஷன்ற மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு CSS ஒன்று வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர் காம்போனன்ட் CSS ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேராகிராஃப் டேக்குக்கு ஒரு கலர், ஏதாவது ஒரு சாம்பிள் ஒரு கலர் ஒன்று நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வர பேராகிராஃப் டேக் வந்து ப்ளூ கலரில் நமக்கு அங்கே வரும். ஸோ அதோட CSS, அந்த பேராகிராஃப் டேக்கோட என்ன CSS ஆட் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இங்கே நான் சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆடு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும்போது பண்ணுவோம். ஸோ எனக்கு ப்ளூ கலர் ஃபாண்ட் கலர் வருது. அந்த பேராகிராஃப் டேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஆட் ஆகுது. ஸோ இது இல்லாமல் நம்ம இதை எப்படி இதை கொண்டு வரதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சர்வர் டாட் காம்போனன்ட் டாட் டிஎஸில் இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதில் நம்ம வியூ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் ஆங்குலர் கோரான வியூ என்கேப்சுலேஷனுங்கிறத இம்போர்ட் பண்ணிவிட்டு வியூ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். டாட் இதில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது. ஸோ எமுலேட்டட், நேட்டிவ், நன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் நார்மலாகவே உங்களுக்கு எமுலேட்டட் அப்படிங்கிறதான் டிஃபால்ட்டாகவே அது அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நார்மலாகவே எமுலேட்டட் தான் இருக்கும். ஸோ எமுலேட்டட் இதில் அப்ளை ஆகிருக்கிறனால தான் உங்களுக்கு ரேண்டம் ஸ்ட்ரிங் வந்து அங்கே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ நன்னு கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நன்னு நான் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரன் ஆகிருக்கும். இப்போ போய் அந்த பேராகிராஃப் டேக் என்ன வந்திருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போது வந்து இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேராகிராஃப் டேக்கில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வர்ற அந்த ஸ்ட்ரிங் வந்து வரல, ஆப் சர்வருங்கிறதுல வரல. அதே மாதிரி இப்போ நம்ம இது வந்து காக்பிட்டுங்கிற அந்த காம்போனன்ட் அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எனக்கு அந்த ரேண்டம் ஸ்ட்ரிங் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வியூ என்கேப்சுலேஷன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நமக்கு அந்த ரேண்டம் ஸ்ட்ரிங் வராமல் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நேட்டிவ் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த நேட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சில ப்ரௌசருக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த நேட்டிவ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எமுலேட்டட் இல்லைனா நன் இது ரெண்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம லோக்கல் ரெஃபரன்சஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம காக்பிட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காக்பிட்டில் நம்ம HTML கண்டென்ட்டில் வந்து நம்ம இங்கே MG மாடல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி இந்த நேமை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வாங்கிக்கிட்டு இருந்தோம். இதிலே வந்து நம்ம லோக்கல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணியும் நம்ம அந்த டேட்டாஸ்லாம் வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சர்வர் நேம் வந்து நான் இங்கே ஆஸ் சிம்பிள் போட்டு சர்வர் நேம் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சர்வர் நேமை இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு அதை நம்ம இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறேன். அந்த ஆன் ஆட் சர்வர் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டிஎஸ் ஃபைலில் ஆன் ஆட் சர்வர் அப்படின்றதுக்குள்ளே சர்வர் நேம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஹைட் பண்ணிக்குவோம். நம்ம என்ன டேட்டா வருதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கன்சோல் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் நேம் அப்படிங்கிறதுல என்ன வருதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ கன்சோலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டெஸ்ட்டுன்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் சர்வர்னு கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு HTML எலிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. HTML டேக்காகவே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு அட்ரிபியூட்டையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும் இதில் இருக்கிறத. ஓகே, ஸோ நான் இதில் வந்து எனக்கு வேல்யூ மட்டும் என்ன வேல்யூ டைப் பண்ணுறோமோ அதை மட்டும் அக்சஸ் பண்ணணும். ஸோ இதில் டாட் வேல்யூன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன்.
ஸோ அந்த சர்வர் நேம் அதை வந்து நம்ம டைப் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஹெச்டிஎம்எல் இது வந்து ஒரு இன்புட் ஹெச்டிஎம்எல் இன்புட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதோட என்ன டேட்டா, நம்ம என்ன டேட்டா டைப் பண்ணுறோமோ அது மட்டும் அங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுதாங்கிறத கன்சோலில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே நான் சர்வர்னு டைப் பண்ணிவிட்டு ஆட் சர்வர் கொடுக்குறேன். எனக்கு இந்த சர்வர் நான் டைப் பண்ணது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேனோ அந்த வேல்யூ என்னால் கெட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக லோக்கல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டா ஃபார்ம் எலிமெண்ட்லேருந்து நம்மளால் கெட் பண்ண முடியுது. ஸோ இதுவே நம்ம வந்து வியூ சைல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஹைட் பண்ணதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ சர்வர் நேம் டாட் வேல்யூ அதை வந்து நம்ம டைரெக்டாகவே இதில் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன டேட்டா வருதோ அதை நம்ம அங்கே பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வியூ சைல்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை அதுக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த காக்பிட் கம்போனண்ட்டில் வந்து என்ஜி மாடல் நியூ சர்வர் கண்டென்ட் இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ ஒன்று வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சர்வர் கண்டென்ட் இன்புட்னு சொல்லி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்சலைஸ் பண்ணணும். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் காக்பிட் டாட் காம்போனன்ட் டாட் பிஎஸ் ஃபைலில் இதை நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம வியூ சைல்டு அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறேன். வியூ சைல்டு டெக்கரேட்டர். ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆங்குலர் கோரில் நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இந்த வியூ சைல்டுங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம இதுக்கு நம்ம அலைஸ் நேம் வேறு ஏதாவது கொடுக்கறனால இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன என்ன டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த கன்சோலில் நான் அந்த சர்வர் இன்புட்டுங்கிறத இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ண வேரியபிளை நம்ம திஸ் டாட் சர்வர் கண்டென்ட் இன்புட்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கன்சோலில் என்ன டேட்டா வருதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த சர்வர் கண்டென்ட்டில் நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத நான் இங்கே என்டர் பண்ணுறேன். நான் வந்து ஆட் சர்வர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எலிமெண்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அரே வேல்யூஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதில் நேட்டிவ் எலிமெண்ட் சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதில் எனக்கு நிறைய அந்த எலிமெண்ட்டோட எல்லா அட்ரிபியூட்டும் டேட்டாஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதில் வந்து எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம இந்த அரையில் இருக்கிறதுனால அந்த எலிமெண்ட் ரெஃபரன்ஸாக தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோன்ற டைப்பை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதோட டைப் வந்து எலிமெண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இதையும் நம்ம அந்த ஆங்குலர் கோர்லேருந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ வியூ சைல்டு பக்கத்தில் நான் எலிமெண்ட் ரெஃபரன்ஸையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த சர்வர் கண்டென்ட் இன்புட்டில் இதோட நேட்டிவ் எலிமெண்ட்டில் நம்ம அந்த வேல்யூவை கெட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ரெஃபரன்ஸ்க்குள்ளே நேட்டிவ் எலிமெண்ட்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு அந்த வேல்யூ மட்டும் வேணும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ நேட்டிவ் எலிமெண்ட் டாட் வேல்யூ அப்படிங்கிறத நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுறது மூலமாக நம்ம அதோட டேட்டாவை நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. இதை நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த வேல்யூவை வந்து நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணி என்ன டேட்டா வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சர்வர் கண்டென்ட் இதை நான் ஹைட் பண்ணதை எடுத்து விட்டுறேன். ஸோ திஸ் டாட் கண்டென்ட் இன்புட் டாட் நேட்டிவ் எலிமெண்ட் டாட் வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌசரில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் சர்வர் பண்ணிடுறேன். ஸோ ஆட் சர்வர் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அதே மாதிரி எனக்கு டேட்டா ஆட் ஆகுது. பார்த்திங்கன்னா எனக்கு டேட்டா கரெக்டாக ஆட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து டேட்டாவை செட் பண்ணி நம்ம அதை கெட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளால்
அந்த டேட்டாவை வந்து இந்த நேட்டிவ் எலிமெண்ட் வேல்யூவில் வந்து நம்மளால் செட் பண்ண முடியுமா, டேட்டா புதுசாக நம்ம செட் பண்ண முடியுமா ஜாவா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேன்றதை நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் டிஃபால்ட்டாக ஒரு சாம்பிள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே செட் பண்ணுறேன். ஸோ இந்த செட் பண்ணுற வேல்யூவை கரெக்டாக அங்கே வருதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டைரெக்டாக வந்து ஆட் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு சாம்பிள்ன்ற டெக்ஸ்ட் வந்து எனக்கு செட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து நம்மளால் செட் பண்ணவும் முடியுது, செட் ஆனதை இங்கே நம்ம கெட் பண்ணவும் முடியுது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இந்த வேல்யூவை இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயும் அதே மாதிரி இந்த பேரம்ஸில் வந்து சர்வர் நேம் வந்து கஸ்டமர் எலிமெண்ட், கஸ்டமர் இன்புட் எலிமெண்ட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம அது கரெக்டாக இருக்காதுன்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வியூ சைல்டு எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறதையும் நம்ம செக் பண்ணியாச்சு, வியூ என்காப்சுலேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நியூ கண்டென்ட் அப்படின்னு என்டர் பண்ணலாம். ஆட் ப்ளூ பிரிண்ட்ன்றதை என்டர் பண்ணுறேன். இதில் என்னமோ எரர் வருது. ஸோ கெனாட் ரைட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எரர் வருது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் செக் பண்ணிடுவோம். இந்த சர்வர் நேம் அப்படிங்கிறத கெட் பண்ண முடியல. ஸோ எதனால் கெட் பண்ண முடியலன்னா, நம்ம இந்த HTML எலிமெண்ட் வந்து இதில் சர்வர் நேம் கொடுத்தோம், இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அதை பாஸ் பண்ணல, அதனால தான் நமக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எலிமெண்ட் நான் இப்போ பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் அதை ப்ரௌசரில் செக் பண்ணும்போது இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்னு கொடுத்துட்டு ஆட் ப்ளூ பிரிண்ட்னு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த டேட்டா வந்து என்டர் ஆகுது. ஸோ இதில் நம்ம சாம்பிள்ன்ற வேல்யூ செட் பண்ணனால அந்த டேட்டா வந்து நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே வந்துருச்சு, இதில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுலேயே நமக்கு கரெக்டாக வருது. ஸோ நமக்கு வியூ என்காப்சுலேஷன்னா என்ன, வியூ சைல்டுனா என்னன்றதை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் கிரியேட்டராக, ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டராக அவங்க உள்ளே வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆகிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.